Hello guys, welcome back to CSS. In the video, வந்து பாத்தீங்கன்னா CSS pseudo classes பத்தி பார்க்க போறோம். இது வந்து pseudo classes one of the type of selectors in CSS னு சொல்வாங்க. இந்த pseudo class selectors என்ன அப்படின்னு இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு specific ஆன ஸ்டேட் ஆஃப் எலிமெண்ட வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய செலக்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா pseudo class selectors. ஸோ இங்கே என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலக்டர்ஸ் இருக்குது, அது ஒன்று ஒன்றா டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட HTML பார்த்தீங்கன்னா ஒரு டிவ், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஏ டாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து சூடோ கிளாஸ் செலக்டர்ஸை வச்சு செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது இந்த சூடோ கிளாஸ் செலக்டர்ஸில் நிறைய செலக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒவ்வொரு யூஸ் கேஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த டிவில் நிறைய ஏ டாக் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நான் ஸ்டைல் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சைல்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்டர் இருக்குது சூடோ கிளாஸில். ஸோ எனக்கு ஏ, அதாவது ஏ டேக் தான் எனக்கு வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். அந்த ஏ டேக்ல எந்த ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்கோ அதை செலக்ட் பண்ணும், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோல்னு வச்சுக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சின்டெக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டும் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து அவுட்புட் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும் பை டிஃபால்ட்டாக இந்த சிஎஸ்ஓ அப்ளை பண்ணாமல். இப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் சைடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கலர்னு கொடுக்குறேன், கலர் கொடுத்து அக்வா கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செலக்ட் ஆகி அதுக்கு மட்டும் எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டிவுக்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் இது மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் இது தான். ஸோ இங்கே நம்ம HTML எந்த இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறோம். பட் ஸ்பெசிஃபிக்கான HTML வந்து ரொம்ப நெஸ்டடாக போகும்போது இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த டிவ் டேக்குள்ளே இருக்கிற ஏ இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் சைல்டை மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ண அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ், ஓகே? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சைல்டு. ஸோ லாஸ்ட் சைல்டு ரொம்பவுமே சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு பிறகு நம்ம லாஸ்ட் சைல்டுன்னு கொடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சைல்டு அப்படி கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எலிமெண்ட் செலக்ட் ஆகி அதுக்கு மட்டும் எனக்கு கலர் வந்து அப்ளை இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த சைல்டு கூட நம்மளால் ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ இந்த எந்த சைல்டை நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் போய் நான் எந்த சைல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டூ என்ன அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஈவன் நம்பர்ஸ் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. இதே வந்து நீங்கள் வந்து த்ரீன்னு கூட கொடுத்துக்கலாம். இதை நான் த்ரீன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு எந்த சைல்டு தேர்ட் எலிமெண்ட் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகி ஸ்டைல் ஆகிருக்கு. ஸோ இந்த எந்த சைல்டில் நீங்கள் வந்து ஈவன் அப்படின்னு கூட பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸில் எனக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் ஆயிருக்கோ அது எல்லாத்துக்குமே எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆகிரும். இதே ஆட் கொடுத்தோம்னா எனக்கு ஆடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டைல் ஆகும். இதுதான் எந்த சைல்டு ப்ராப்பர்ட்டி. இது எந்த சைல்டு, இது வந்து எந்த சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 0 to 10 எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டைல் அப்ளை ஆகும். இது எனக்கு லாஸ்ட்லேருந்து எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த லாஸ்ட் சைல்டு கொடுத்து அதுக்குள்ளே ஈவனா ஆடா இல்லை நம்பர்ஸா அந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சைல்டு. அந்த டிவுக்கு அந்த சைல்டுக்கு மட்டும் எனக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த செலக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிவுக்குள்ளே எனக்கு ஏ டேக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற அக்கரன்ஸ் மட்டும் எனக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் டைப் ஆஃப் செலக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு PDFல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் பெருசாக லாங்காக எலபரேட் பண்ணல, பிகாஸ் இந்த மாதிரி செலக்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ரேர். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க மாட்டேன், பட் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப் செலக்டர் பற்றி பார்த்தோம். அதேமாதிரி லாஸ்ட் ஆஃப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதோ அது நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணி நம்மளால் ஸ்டைல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த சைல்டு மாதிரி தான் சேமஸ் அதேமாதிரி தான், பட் அது லாஸ்ட்லேருந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃப் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி ஆஃப் டைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிவில் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட், அதாவது அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு டேக் மட்டும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் செலக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்கு வந்து பாருங்களேன். ஸோ இது எல்லாமே சிப்ளிங்ஸாக இருக்குது, பிங்கிறது ஒரு டேக், அதுக்கப்புறம் ஏக்கிறது ஒரு டேக்.
இப்போ இது என்ன செலக்ட் பண்ணணும்னா, அதாவது ஏங்கிற எலிமெண்ட் அதாவது டேக்ல அதோட கிளாஸ் நேம் டாட் சியா இல்லாம வேற ஏதாச்சும் இருந்தா அது மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த நாட் செலக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, மோஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் செலக்டர்ஸ், அதுக்கப்புறம் காம்பினேஷன் செலக்டர்ஸ், கிளாஸ் ஐடி இது வச்சு தான் பண்ண போறோம். இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறைய டைப்ஸ் பற்றி பார்க்கலாம்.